வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். யூஸ்வலாக வந்து ப்ரெக்னென்சியை வந்து மூணு ட்ரைமஸ்டராக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்ட்டு. ட்ரை அப்படின்னா மூணு மாதம், அதனால தான் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருங்கிறது 1-3, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0-3 அப்படிங்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் பார்த்திங்கன்னா 4th-6th வரைக்கும், அப்புறம் ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் கீழே வரும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னென்ன மாற்றங்கள் உடலில் ஏற்படும் அப்படின்ட்டும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வாமிட்டிங் அண்டு அடிக்கடி டயர்ட் ஆகிறது. இது ரெண்டும் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் இருக்கும். ஆனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், 4th-ல் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ரேட், அதாவது பல்ஸ் ரேட் வந்து நரம்பை பிடிச்சி டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பல்ஸ் ரேட்டு வந்து ஒரு 10 வந்து அதிகமாகும். அது அந்த காரணத்தால் தான் சில சினிமாவில் கூட காட்டுவாங்க, பல்ஸை மட்டும் பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பல்ஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த பல்ஸ் ரேட் எதுக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டா பார்த்தோம்னா பேபிக்கு வந்து அம்பிளிக்கல் கார்டு அப்படிம்பாங்க, தொப்புள் கொடி இருக்குது பார்த்தீங்களா, தொப்புள் கொடி வழியாக பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகணும். அப்படி ஃப்ளோ ஆகிற பட்சத்தில் தான் எல்லா நியூட்ரியன்ட்டும் குழந்தைக்கு சரியாக போய் கிடைக்கும். அதனால வந்து குழந்தை சிறப்பாக வளர்ச்சி அடையும். அந்த அதாவது பல்ஸ் ரேட்டுங்கிறது வந்து மெயினாக ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு துடிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது ஹார்ட் எதுக்காக துடிக்குது, எல்லா இடத்துலையும் ரத்தத்தை வந்து அனுப்பணும், அதுக்காக தான் ஹார்ட் துடிக்குது. ஹார்ட் அதாவது சுருங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்லேருந்து வேகமாக ரத்தம் வெளியே வரும், உடலில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி விரிவடைஞ்சதுன்னா பிளட் எல்லாமே உள்ளே வரும், மறுபடியும் சுருங்குறப்ப பிளட்டு வந்து போகும். இதான் வந்து ஹார்ட் பீட் ரேட்டு, பல்ஸ் ரேட் அப்படிம்பாங்க. இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது எதுக்காக அப்படின்னா குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹார்ட் துடிக்கிற வேகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அதனால் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உதடு கூட துடிக்கலாம், அதே மாதிரி கண்ணத்தில் கண்ணில் கூட சில டைம் வந்து துடிக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் உண்டாகலாம். இது எல்லாமே வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு விடுற வேகமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது, பட் சிலர் வந்து ஃபீல் பண்ணலாம், மூச்சு அடிக்கடி வாங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுட்ரஸோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக வந்து நான் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து யுட்ரஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் டெவலப் ஆகும், வளர்கிற குழந்தைய சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ml தான் வந்து வாட்டர் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு யுட்ரஸ் இருக்கும். ஆனால் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, குழந்தைய சுற்றி இருக்கிற வாட்டர் அப்படிம்பாங்க யூஸ்வலாக, அது பேர் பார்த்திங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிம்பாங்க. அது வந்து 5 லிட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி அப்போ. அதே மாதிரி யுட்ரஸோட வெயிட், குழந்தையோட வெயிட்டில் யுட்ரஸோட வெயிட் பார்த்திங்கன்னா நார்மலாக 50 கிராம் தான் இருக்கும். பட் ஆனால் சைஸ் வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த யுட்ரஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படி ஆகும் அப்படின்னிங்கன்னா, கேடர் இருக்குது, அதாவது யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கேடர் மேலே ப்ரெஷரை வந்து அதிகமாக போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி யூரினேஷன் வரும். இதை வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இது என்ன ரீசன்னால அப்படின்னா யுட்ரஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக, சாரி, யூரினரி பிளாடரில் வர ப்ரெஷர்னால பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வந்து குழந்தைய வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கும். ஹார்மோனில் வந்து மிகப்பெரிய அளவு சேஞ்சஸ் நடக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் எல்லாத்துக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, இது வந்து பெரிய அளவு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்டிரோன் என்ன பண்ணும் அப்படின்னா யுட்ரஸோட வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், அதை வந்து சாஃப்ட் பண்ணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்டிரோன் யுட்ரஸை மட்டும் சாஃப்ட் பண்ணாது, இருக்கிற உடலில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் மேலேயும் இது ஆக்ட் ஆகி இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் வந்து சாஃப்ட் ஆயிரும். இதில் வந்து அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா குடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணவு சாப்பிட்டோம்னா முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறதுக்கு அது மாதிரி தான் அந்த வால் இருக்குது. ஆனால் இந்த ப்ரொஜெஸ்டிரோன் அந்த குடலில் இருக்கிற வால்ஸை வந்து சாஃப்ட் பண்ணுறனால அந்த உணவோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாகும். அதனால் பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்கும் டைஜஷன் வந்து டிஃபிகல்ட்டி ஆகிறதுக்கு வந்து இதுதான் மிகப்பெரிய ரீசன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்கிற உணவுகள், காய்கறிகள், இது மாதிரி உணவுகளை வந்து பழங்கள் இது மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் வந்து குடலில் வந்து ஆசிட் நிறையா இருக்குது. அந்த ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா நம்ம குடலில் வந்து வர உணவுகளை வந்து செரிமானம் பண்ணி அதை பிளட்டுக்கு அனுப்பி விட்டு உடல் ஃபுல்லாக வந்து அதை சப்ளை பண்ணால் தான் வேலை. ஆனால் அந்த ஆசிடை வந்து பேக் சைடு, அதாவது கீழே படுக்கிறோம்னு வைங்க, பெட்டில் படுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சமதளமாக இருக்கனால அந்த ஆசிட் வந்து பேக்வேர்டாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வால்வு மாதிரி இருக்குது. அந்த வால்வும் சாஃப்ட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோஸ்ட்லி படுக்கும்போது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த
ஆசிட் வந்து பேக்வர்டாக வந்து நெஞ்சில் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். சில டைம் பார்த்திங்கன்னா தொண்டை வரைக்கும் அந்த ஆசிட் வந்து தொண்டை வரைக்கும் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஆசிட்னால் ஏற்படுற நெஞ்சு எரிச்சல் தொண்டை வரைக்கும் எரிஞ்சாலும் இது ஒரு நார்மலான விஷயம்தான். அடுத்து இந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனை எப்படி வந்து ஏன் ஹீமோக்ளோபின் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.